ஹுண்டாய் மோடாஸ் நிறுவனம் அவங்களுடைய கிராண்ட் ஐடே நியாஸ் கார்ல புது விதமான வேரியன்ட் ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பெயர்ல மார்க்கெட்ல அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த புதிய கிராண்ட் ஐடே நியாஸ் காரை பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்தியாவில குறைவான விலையில அதிக பேர் தேர்வு செய்யக்கூடிய ஹுண்டாய் கார்கள்ல ஒன்னா இருக்கக்கூடியதுதான் கிராண்ட் ஐடே நியாஸ் சொல்லலாம். இந்த காருடைய புதிய ஃபேஸ் லிப்ட் வெர்ஷன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஹுண்டாய் மோடாஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். இந்த நிலையில தற்போது கிராண்ட் ஐடே நியாஸ்ல புதிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க. இப்போ இது ஹுண்டாய் கிராண்ட் ஐடே நியாஸ் காருடைய வேரியன்ட்கள் வரிசையில மத்திய நிலை வேரியண்டா இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மேனுவல் மற்றும் AMT என ரெண்டு விதமான கியர் பாக்ஸ் ஆப்ஷன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புதிய கிராண்ட் ஐடே நியாஸ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா மேனுவல் ஆப்ஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 7.16 லட்சம் ஆகவும் AMT கியர் பாக்ஸோட நீங்க இந்த காரை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 7.70 லட்சம் ரூபாயாகவும் இருக்கும் சொல்றாங்க. கிராண்ட் ஐடே நியாஸ் உடைய ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் உடன் ஒப்பீடு பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனியாங்கி ஏசிய இந்த வேரியன்ட் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து இதுல கிடையாது. மத்தபடி 15 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்பிளேயோட 8 இன்ச் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே இதுல இருக்கு. சாவி இல்லாம ஈஸியா நம்ம வந்து நுழையலாம். பின் இருக்கையில இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏசி துளைகள் மற்றும் உயரத்தை அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ஓட்டுநர் இருக்கை உள்ளிட்ட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல வழக்கமா வழங்கப்படக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இந்த புதிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்களையும் தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பயணிகள் பாதுகாப்புக்காக இந்த புதிய வேரியன்ட் 4 ஏர்பேக்ஸ் ESC மற்றும் ஹீல் ஹோல்ட் வசதிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ஜின்ல எந்த மாற்றமும் இல்லங்க. ஹுண்டாய் கிராண்ட் ஐடே நியாஸ் உடைய மற்ற வேரியன்ட்கள்ல வழங்கப்படக்கூடிய அதே மாதிரியான 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஒரு புதிய வேரியன்ட்டிலும் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ரோல் இன்ஜின் அதிகபட்சமா 83 HP வரையிலான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாகவே இருக்கு. இந்த இன்ஜினோட ஏற்கனவே கூறியதுபடி 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 5 ஸ்பீட்ல வரக்கூடிய AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்கள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. கிராண்ட் ஐடே நியாஸ் கார CNG ஆப்ஷன்களிலும் ஹுண்டாய் நிறுவனம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஆனா புதிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் அத்தகைய CNG ஆப்ஷன்கள் பெற முடியாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை எதிர்காலத்துல இந்த வேரியன்ட்ல CNG ஆப்ஷன்கள் வழங்கப்படலாம் அப்படின்ற வாய்ப்பும் இருக்கு. புதிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட்க்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.16 லட்சம் விலை ஆனது கிராண்ட் ஐடே நியாஸ் உடைய ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் காட்டிலும் 4000 ரூபாய் குறைவானதாகவே இருக்கு. இருந்தாலும் அந்த வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் விலை தற்சமயம் 7.20 லட்சம் ரூபாயா இருக்கு. இந்த 4000 குறைந்த விலைக்கு ஏற்பவே புதிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் உடைய ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு பதிலாக மேனுவல் ஏசி அதே மாதிரி ஹீட்டர் செட்டப் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விற்பனையில கிராண்ட் ஐடே நியாஸுக்கு மாருதி சுசுகி இக்னிஸ் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் மற்றும் டாடா டியாகோ உள்ளிட்டவை போட்டியாக இருக்குங்க. கிராண்ட் நியாஸில் மட்டுமின்றி i20 ஹேட்ச்பேக் காரிலும் சில மாற்றங்களை ஹுண்டாய் நிறுவனம் செஞ்சிருக்காங்க. i20 காரிலும் புதிய வேரியன்ட் எதுவும் அறிமுகப்படுத்தப்படலன்னு சொல்லலாம். அதற்கு பதிலா வழக்கமான ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வசதியை நீக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி இந்த மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல அருமையான ஆட்டோமொபைல் சார்ந்த தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.